ஹாய் டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சித்தார்மானுங்க. திடீர்னு ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஃபைனல் டே இன்னைக்கு. சாயங்காலம் 5 மணிக்குள்ளே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கிறது நம்ம ரூல். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருந்தால் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போகிற ரவுண்டில் டைம் கொடுத்தா மாதிரி இந்த ரவுண்டுக்கு டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டைம் கொடுக்குறாங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம 5 மணிக்கே நம்ம வந்து சாய்ஸை லாக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒரு 6:30 மணிக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஒரு தான் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கடைசியாக லாக் பண்ணும்பொழுது ஒரு தடவை நீங்கள் போட்ட மாதிரி உங்கள் சாய்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கம்பல்சரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் கூட வந்து நம்ம சரியாக பண்ணியிருப்போம்னு நினைப்போம், ஆனால் வந்து வேறு யாராவது வந்து உள்ள தேர்ட் பார்ட்டி இன்டர்வியூஷன் சொல்கிற மாதிரி யாராவது உள்ளே வந்து நம்ம எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமல் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். அவங்க வந்து உங்கள் பாஸ்வேர்டு அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஸ்வாப் பண்ணி நீங்கள் கொடுத்த ஆர்டரை வந்து மாற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இந்த தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் தான் வந்து அதிகபட்ச மாணவர்களுக்கு வந்து சரியான புரிதல் வந்து இல்லை. செகண்ட் ரவுண்டே இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை, தேர்ட் ரவுண்டில் இன்னும் புரிதல் அதிகமாக இல்லாமல் இருக்குது. நிறைய காலேஜுடைய கம்பல்ஷனாக இருக்கலாம், நிறைய ஏஜென்சியுடைய கம்பல்ஷனாக இருக்கலாம், இல்லை எங்களை மாதிரி யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற பார்ட்டில் ஒரு கம்பல்ஷன் இருக்கலாம். மற்றவங்களுடைய கம்பல்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வர்றதுனால இந்த தப்பு வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ தயவுசெய்து அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. சாய்ஸ் வந்து நிறைய சாய்ஸ் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா இது ஒரு சேலஞ்சிங்கான ரவுண்டு. குறைந்தபட்சம் வந்து ஒரு 150 அதிகபட்சம் 250 சாய்ஸ் கூட கட்டாயம் போடுங்க. இந்த 10 சாய்ஸ், 20 சாய்ஸ், 40 சாய்ஸ், 30 சாய்ஸ் வைக்கிறவங்களாம் திருப்பி எச்சரிக்கிறேன், நிறைய சாய்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் படிக்கலாம். ஏஐடிஎஸ் தான் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக படிக்கணுங்கிறத தாண்டி இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், ரொபாட்டிக்ஸு, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், ஈவன் ஏரோநாட்டிக்கல், கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங், இது எல்லாமே பொண்ணுங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது, மெக்கானிக்கல் சிவில் ஸோ அப்படிலாம் கிடையாது, கம்பல்சரியாக படிக்கலாம். நிறைய வந்து க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்குது, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு பக்கம் ஐடியும் பூம் ஆகுதுங்கிற மாதிரி நிறைய இப்போ ரெக்கார்ட்ஸ் நம்ம படித்தோம். 2 நாளாக கண்டினியூஸாக ட்ராவல்லே இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியல. திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல இது மாதிரி ஜாப் இருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் படித்தேன். சரி, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எதாவது சொல்லிடுங்கிறதுக்காக இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கே தெரியும் காலேஜஸை பொறுத்தவரை எதெல்லாம் உங்கள் சாய்ஸஸில் மிஸ் பண்ணக்கூடாது காலேஜஸ் அப்படிங்கிற பாயிண்ட் தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபைனல் நம்ம வந்து நம்ம போய் பார்த்த வரைக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு சில கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லா ஜோனுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் எந்த ஏரியாவை பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிங்க. சென்னை, கோயம்புத்தூர் தாராளமாக படிக்கலாம், திருச்சி, மதுரை போன்ற இடங்களில் படிக்கலாம். இப்போ லாஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாது, ரொம்ப தூரம் போய் பண்ண முடியாது, கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாயில் வந்து 1 லட்சம் ரூபா கூட இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற நிறைய பேர் நினைப்பீங்க. குடும்பம் வரைக்கும் உள்ளூரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ உங்கள் ஏரியாக்குள்ளே எதெல்லாம் நல்ல காலேஜ் அப்படிங்கிறத பார்த்துப்போம். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா, நிறைய சீட் உங்களுக்கு அப்டூ 90%, 80% வரைக்கும் ஃபில்லான கல்லூரிகள்லாம் வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ மாணவர்கள், எம்பிசி மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய நல்ல காலேஜ் பேரை வந்து நம்ம இதில் சொல்லணும்னா லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் பன்னாரியம்மன் காலேஜில் சீட் நிறையா இருக்குது, நீங்கள் தாராளமாக இதெல்லாம் போடுங்க. ஆர்எம்கே காலேஜ் போடலாம், ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து கோயம்புத்தூர் இருக்கிறது போடலாம், கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் போடலாம், சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாராளமாக நீங்கள் போடலாம். இங்கே சீட் வந்து ஓரளவுக்கு ஒரு 85 சீட்டு, 90 சீட் அந்த மாதிரி ஒரு லிமிட்டட், 80% ஃபில் பண்ணிட்டாங்க. பட் இதெல்லாம் வாய்ப்பு தான், நீங்கள் பண்ணுங்கள். பட் இங்கெல்லாம் போகிறவங்க வந்து 2 லட்சம் ரூபா அதுலேருந்து 2.5 லட்சம் ரூபா ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. கொங்கு காலேஜ் போடலாம், பனிமலர் போடலாம், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேஜிஐஎஸ்எல், வேலம்மாள், சாரநாதன் காலேஜ், வேலம்மாள் காலேஜ், சோனா, டாக்டர் என்ஜிபி, பிஎஸ்என்ஏ திண்டுக்கல், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, மெப்கோ ஷில்லிங் காலேஜ், கே ராமகிருஷ்ணா திருச்சி, கேசிஜி காலேஜ், ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மீனாட்சி சுந்தரம் காலேஜ் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ், மகாலிங்கம், வேல்டெக், மல்டிடெக், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காலேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜெருசலேம் காலேஜ், ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா காலேஜ், ஃப்ரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலியில் கம்பல்சரியாக, திருநெல்வேலி ஜோனில் இருக்கிறவங்க கம்பல்சரி எடுத்துக்கலாம், உண்மையில் நல்ல காலேஜ், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில், வேல்டெக் மல்டிடெக், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ் இருக்கிற காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிங்கிற காலேஜ், பிரின்ஸ் வாசுதேவன் காலேஜ் நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம், வேலம்மாள் இன்ஸ்டியூட்டு, லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கரூரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜ் தாராளமாக நீங்கள் இதை எடுக்கலாம், நல்லாயிருக்கு. நம்ம நேரில் விசிட் பண்ணிருக்கோம், வீலாக்லாம் போட்டிருக்கோம், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். கலைஞர் கர்நாடக இன்ஸ்டியூட் காலேஜ், கேஐடி கலைஞர் கர்நாடக இன்ஸ்டியூட் டெக்னாலஜி பார்க்கலாம். விருதுநகரில் இருந்தீங்கன்னா காமராஜ் காலேஜ் மிஸ் பண்ணிட வேண்டாம், அந்த லோக்கலில் வேணுங்களும் தாராளமாக எடுங்க. கே ராமகிருஷ்ணா காலேஜ் எடுக்கலாம், ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குமாரசாமி காலேஜ்,
எஸ்ஐ காலேஜ், கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி இருக்கக்கூடிய காலேஜ், தாராளமாக அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நேரில் போய் பார்த்துருங்க, விசிட் பண்ணி ஹை கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேக்கல்ட்டி, உங்களுக்கு சீனியர் ஃபேக்கல்ட்டிலாம் அங்கே இருக்காங்க. அதெல்லாம் வந்து தைரியமாக எடுக்கலாம். காலேஜுக்குள்ளே போனீங்கனாலே ஏதோ பெரிய ஒரு ஊருக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அதனால கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நீங்கள் தாராளம் எடுக்கலாம். கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் டெக்னாலஜி வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். பிஎஸ்பி காலேஜுடைய கோயம்புத்தூர் கேம்பஸ், டெக்னிக்கல் கேம்பஸ் தாராளமாக பார்க்கலாம். ரொம்பவே டிசிப்ளின்டாக நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ். எஸ்ஆர்எம் டிஆர்பி பார்க்கலாம், கொங்கு நாடு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா, உமன்ஸ் மட்டும் நான் படிக்கணும் வேணும்னு விவேகானந்தா காலேஜ் நீங்கள் தாராளம் எடுக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி நான் வந்து பக்கத்துலேயே பண்ணும் சார், எனக்கு கவர்மெண்ட்டில் வேணும். சிதம்பரம் அந்த சர்க்கிளில் இருக்கிறோம், மயிலாடுதுறை சிறுகாழி அந்த சர்க்கிளில் இருக்கிறோம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிளான் பண்ணலாம். மதுரை சர்க்கிளில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஎல்என் காலேஜ் தாராளமாக நீங்கள் வந்து மதுரையில் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து நார்த் சென்னையில் இருக்கீங்க, அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்குல்ல, ஜேஎன்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. சாரி, ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நேரில் நான் போய் பார்த்துருக்கிறேன். நல்ல பிளேஸ்மெண்ட்ஸு புதுசாக வந்து இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லாவே பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி, இதெல்லாம் நீங்கள் போய் நேரில் பார்த்தா தான் புரியும். தாராளமாக அந்த கேம்பஸ் எடுக்கலாம். அதே மாதிரி விழுப்புரம் சைடில் இருக்கீங்களா, ஐஎஃப்டி நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் பாருங்கள். திருச்சி சைடில் கேர் காலேஜ் கூட ஓரளவுக்கு பிளான் பண்ணலாம். ஈரோடு சைடு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் தாராளம் பார்க்கலாம். அதே மாதிரி மயிலாடுதுறையில் இருக்கிற ஏவிசி மணப்பந்தல் பார்க்கலாம். ஆதித்யா இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது பக்கம் நீங்கள் இப்போ விருதுநகர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காமராஜ் சொல்லியிருக்கோம், ராம்கோ சொல்லியிருக்கோம், ஏஏ ட்ரிபிள் ஏ காலேஜ் சொல்லியிருக்கோம், தாராளமாக பிளான் பண்ணலாம். தூத்துக்குடி சைடில் இருக்கீங்களா, சிவந்தி ஆதித்யா நீங்கள் பிளான் பண்ணலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிடி காலேஜில் வந்து உண்மையிலே நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய நல்ல கோர் இருக்கக்கூடிய இது நம்ம வந்து எடுத்து போய் பார்த்து அங்கே இருந்து பார்த்தா தான் புரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம தப்பாக தான் தோணும், உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. உண்மையிலே கேம்பஸ் வந்து நல்லாயிருக்கு. ஜேசிடியில் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஒரு வாதியாராக இருந்து பழகினதுனால அங்கே என்ன இருக்குங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி நல்ல புது டீம் போட்டு டெவலப் பண்ணுறதுனால சூப்பராக லோ ஃபீஸில் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி. நீங்கள் தாராளமாக ஜேசிடி வந்து மைண்டில் நீங்கள் வைக்கலாம். ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லி கோயம்புத்தூரில் இருக்குது, ரொம்ப சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கேம்பஸ், அதுவுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நாகர்கோவில் சைடில் இருக்கீங்களா, நீங்கள் தாராளமாக பொன்ஜஸ்லி காலேஜ் வைக்கலாம், மார்ஃபம் காலேஜ் வைக்கலாம், ரோகிணி காலேஜ் வைக்கலாம். மதுரை சைடில் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் பிளான் பண்ணலாம். புதுக்கோட்டை சைடு அந்த மவுண்ட் ஜயா நீங்கள் பண்ணலாம். இன்னும் கீழக்கரை அந்த பக்கம் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கீங்களா, முகமது சதாக் காலேஜ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஆர்பிஎஸ் காலேஜ் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒசூர் சைடில் இருக்கீங்களா, அதியமான் மிஸ் பண்ண வேண்டாம். திருச்சியில் மேம் ஜேஜே காலேஜ் இதை பிளான் பண்ணலாம். இன்னும் நீங்கள் அப்படியே சென்னை சைடில் என்ன வரீங்களா, பிரதியுஷா நீங்கள் பிளான் பண்ணலாம். இஎஸ்ஜி பிள்ளை நாகப்பட்டினத்தில் இருக்கிற கேம்பஸ் தாராளமாக பிளான் பண்ணலாம். அதே மாதிரி திண்டுக்கல் சைடில் இருக்கீங்களா, நீங்கள் வந்து பிஎஸ்என்ஏ எஸ்எஸ்எம் இதெல்லாமே தாராளமாக நீங்கள் பிளான் பண்ணலாம். என்பிஆர் இன்னும் வந்து நீங்கள் பெரம்பலூர் சைடில் தனலட்சுமி சீனிவாசன் பிளான் பண்ணலாம், ரோவர் காலேஜ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நாமக்கல் சைடில் பாவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சென்னையில் ஜிஆர்டி ட்ரை பண்ணலாம், பெரிய இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணலாம். இன்னும் நீங்கள் காட்டுமலை கோயில் சிதம்பரம் அந்த மாதிரி இருக்கீங்களா, எம்ஆர்கே காலேஜ் நீங்கள் ஓரளவு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ஒசூர் சைடில் இஆர் பெருமாள் மணிமேகலைங்கிற கேம்பஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னும் சேலம் சைடில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னும் கோயம்புத்தூர் இன்னும் கொஞ்சம் காலேஜ் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நீங்கள் சுகுணா ஓரளவுக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கடலூரில் இருக்கீங்களா, கடலூரையெல்லாம் பார்க்குறீங்களா, சிகே பார்க்கலாம், கிருஷ்ணசாமின் தாராளமாக பார்க்கலாம். இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய சாய்ஸஸில் இருக்கான்னு பார்த்துங்க. குறிப்பாக இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரை உங்கள் சாய்ஸஸில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜான்சன் இன்ஸ்டியூட்டு, ஜேசிடி காலேஜு, இன்னும் வந்து உங்களுக்கு நீங்கள் ஹை கிளாஸில் நீங்கள் கொஞ்சம் நல்ல ஃபீஸ் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு விஎஸ்பி காலேஜ், என்ஜிபி காலேஜ், கேஏடி காலேஜ் இதெல்லாமே நீங்கள் அந்த சைடில் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். மதுரை சைடில் இருக்கிறவங்களாம் வந்து கேஎல்என் காலேஜ், வேலம்மாள் காலேஜ் அந்த பக்கம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ராம்கோ அந்த பக்கம் நம்ம ட்ரிபிள்ஏ இன்னும் பிஎஸ்ஆர் இதெல்லாமே நீங்கள் ட்ரான் பண்ணலாம். நாகர்கோயில் மட்டுமே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு காலேஜ் வந்து ரோகிணி காலேஜ் இருக்குது, உங்களுக்கு மார்ஃபம் இருக்குது, பொன்ஜஸ்லி காலேஜ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். சென்னை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சென்ட் ஜோசப் காலேஜ்லேருந்து, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து, ஜேஎன்என் காலேஜ்லேருந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னும் நீங்கள் ஹை கிளாஸாக போகிறீங்களா, சில சீட்ஸ் வந்து ரொம்ப ஹை கிளாஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், டாப் காலேஜஸ் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் சொன்ன காலேஜெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்து இந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கேரண்டியாக சொல்கிறேன் உங்கள் லைஃப் வந்து ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிற கேம்பஸ், இன்னமும் நம்ம டைமிங் இல்லாதனால சில கல்லூரிகளை வந்து சொல்ல முடியாமல் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் லிஸ்ட் போகிறதுல டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் வந்து இந்த ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம், இல்லைனா நம்மளுடைய செக்ரட்டரி நம்பர்ஸ் ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் நம்பர்ஸ் அதில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு மாடல் பார்த்துட்டு ஓகே நீங்கள் வச்சுருக்கிறது நல்லா இருக்குன்னா
டன் அப்படின்னு போட்டுருவோம். அதில் எதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுப்போம். பட் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கங்க, எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், யார்கிட்டையும் யூசர் ஐடி கொடுக்க வேண்டாம், யார்கிட்டையும் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டாம். லாஸ்ட் 5 மணி அல்லது 6 மணி என்ன டைம் கொடுக்குறாங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் போட்ட மாதிரி சாய்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு காலேஜ்லேயே போய் நீங்கள் உட்காந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்கள் முன்னாடி உட்காந்து போடும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்னு சொல்லி போடுவாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் மேலே வச்சுருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காம போயிடும். இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருந்துங்க மக்களே. கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி இந்த சாய்ஸ் ஃபில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு நல்ல காலேஜ் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், நல்லா படிப்பீங்க, நல்ல ஃப்யூச்சரில் வளருவீங்க, வளருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் நமக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.